Chithra, Social Talk. சசிகலாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத போது உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தது அதிமுகவில்? கொள்கைகளை வந்து நான் யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் வந்து விட்டு கொடுத்ததே வந்து கிடையாது. அப்புறம் அதே போல் அரசியலில் வந்து ஒரு பண்பட்ட நிலையை தாண்டி அடுத்தவர்களை தரம் குறைந்து விமர்சிக்கிற பழக்கமும் எனக்கு வந்து கிடையாது. என்னுடைய இந்த போராட்டமே ஒரு கொள்கை ரீதியானது. இதை சசிகலா அவர்களே ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. அவர்களே கூட என்னுடைய அந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்தில் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு 30 ஆண்டு காலம் அதிமுக உறுப்பினராக பயணிக்கிறவர். அதனால் அவர் சொல்லுகிற அந்த கருத்து சரி, தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், அப்படி ஒரு தேர்தலை நீங்கள் நடத்துங்க, அதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லி அஃபிடவிட்டே எலெக்ஷன் கமிஷனில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட என்னுடைய அந்த நிலைப்பாடுகள் சரி என்று தான் வந்து நினைக்கிறாரு. இன்னும் ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அந்த உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்ளுகிற தன்மைக்கு வந்து வரலை. அவரும் சீக்கிரம் வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகளையும் நான் தான் இணைச்சேன். போட்டி அதிமுக என்று அம்மா காலத்தில் திருநாவுக்கரசர், கண்ணப்பன் இப்படியெல்லாம் வந்து வந்தது. அன்றைக்கும் நான் தான் அதை வந்து திரும்ப அம்மா அவர்கள் என்னிடத்துல தான் சொல்லி கொண்டு வந்து அவர்களையும் நான் இணைச்சேன். ஜாஜே அணிகள் இணைப்பையும் நான் பார்த்துருக்கிறேன், பங்கு பெற்றிருக்கிறேன். அதனால் இன்றைக்கும் என்னால் இவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை, வலிமையான அதிமுகவை உருவாக்கி விட முடியும் என்கிற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. அதை பல பேரும் தொண்டர்களும் செய்கிறாங்க. இது மாதிரி எங்களுடைய கடைசி நம்பிக்கை நீங்கள் நீங்கள் வந்து எப்படியாவது ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்க. தொண்டர்களுக்கு உண்டான அந்த உரிமைகளை நீங்கள் வந்து பெற்றுக் கொடுங்க. ஏன்னா நேற்று கூட ஒருத்தர் அமெரிக்காவிலிருந்து என்கிட்ட பேசுகிறார். அது ஜூம்லேயே ரெக்கார்டட வீடியோவாகவே இருக்குது. அமெரிக்காவில் 1:30 to 2 o'clock இருந்துட்டு சொல்கிறார், எங்களுக்கு இருக்கிற ஒரே இது வந்து தேர்தல்களில் வாக்களிக்கிறோம், கட்சியில் எங்களுக்கு இருக்கிற உரிமை வந்து இந்த தலைவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை மட்டும்தான். ஆனால் அதை வந்து ஒரு 2000 பேர் 3000 பேர் இவர்களுக்குள்ளாகவே ஒரு முடிவு, அவங்களுக்குள்ள ஏதோ பல பரிவர்த்தனைகள், பங்கு பிரித்து கொள்வது, இதை மட்டும் வச்சு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்புறம் எங்களுக்கு இந்த கட்சியில் என்ன உரிமை இருக்குது? அப்போ அந்த உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும். எங்கள் கடைசி நம்பிக்கை நீங்கள் தான், நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறோம், நீங்கள் போராடுங்க, ஒற்றுமைப்படுத்துங்க. அதிமுகவை ஒரே கட்சியாக ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வாங்க. அந்த தலைமை எம்ஜிஆர் வழியில், அம்மா வழியில் தொண்டர்களை பாதுகாக்கிற தலைமையாக இருக்கணும், ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைமையாக இருக்கணும், லஞ்சம் லாவண்யத்துக்கு அப்பாற்பட்ட தலைமையாக இருக்கணும், சாதியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைமையாக இருக்கணும், ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிற தலைமையாக இருக்கணும் அப்படிங்கிறது. எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து நடத்திய ஆட்சி காலம் எப்படி இருந்ததாக நீங்கள் விமர்சிக்கிறீங்க? இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம். சில விஷயங்களை சரியாக செய்தார்கள், பல விஷயங்களில் வந்து தவறாக செஞ்சாங்க. பொதுவாக கட்சிக்காரங்க பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது மேல்மட்ட அளவில் இருக்கிறவங்க மட்டுமே நடத்துகிற ஒரு அரசாங்கமாக, ஆட்சியாக அவங்க அதை நடத்துனாங்க. அந்த அரசாங்கத்தினுடைய பலன் சிலருக்கு மட்டுமே போச்சு. இப்போ நீங்கள் ஒரு, அதாவது எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் தன் சொந்த கட்சிக்காரன் தன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிரமத்தை போக்குவதற்கு அவன் காசு கொடுக்கணும் என்கிற ஒரு நிலை வந்தால், வந்தது கடந்த 4-5 ஆண்டு காலத்தில். அந்த நிலை வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சிக்கு பெரிய அளவிலான அங்கீகாரம் இருக்காது. அது அந்த இடத்துல வந்து தவற விட்டுட்டாங்க. மற்றபடி சில சில திட்டங்களை வந்து சரியாக செஞ்சாங்க. நான் ஒரு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்தேன். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறதுல வந்து ஒரு தொகுதிக்கு 1000 பேர் அதிமுக குடும்பத்தை சார்ந்தவர்களது குழந்தைகளுக்கு அதை நம்ம வந்து வேலை வாய்ப்புகளை, அந்த திறனை அதிகரித்து அவர்கள் வருஷத்துக்கு 1000 பேர்னால் 1 வருஷத்துக்கு 2 லட்சம் பேர், 4 ஆண்டுகளில் 8-10 லட்சம் பேருக்கு நம்ம செஞ்சிடலாம் என்று நான் சொன்னேன். ஆரம்பத்தில் அவர் என்கிட்ட ஒத்துக்கிட்டார், அதை செய்ய சொன்னார். அது எல்லாம் அரசு அதிகாரிகள்ட்ட நான் கொடுக்குற அந்த ப்ரப்போசலில் செய்ய சொல்லி சொன்னார். ஆனால் பின்னாளில் வந்து அவருக்கு வந்து சில காலத்துலேயே, சில மாதங்கள்லேயே அவருக்கு வந்து நாம் அந்த தொலைக்காட்சியில் பேசுகிறது, இது இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசாமல் கமுக்கமாக காரியம் சாதிக்கிற ஆட்கள். இந்த கொள்கை, சித்தாந்தம், எம்ஜிஆர் வழி, அம்மா வழி, திராவிடம், இந்துத்துவா, இதெல்லாம் பேசுனா ஒன்றும் அவங்களுக்கு புரியாது. ரெண்டாவது இது அவங்களுக்கு வந்து மொத்தமாக என்ன வேல்யூ டெண்டருக்கு, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ், இதில் யார் யாருக்கு. இப்போ சமீபத்தில் பொன்னையன் அவர்கள் ஒன்று பேசியிருப்பார் பார், அதுதாங்க நிதர்சனமான உண்மை. அதாவது அவர் ஏன் அதில் பேக் பின்வாங்கினார்னு தெரியல, மிக சிறப்பாக அதில் பேசியிருக்கார்.
எல்லோருத்துக்கும் அதாவது பகிரங்கமாக பல இதுதாங்க, அதுதான் சாட்சி, அவர் சொன்னதான் உண்மை. அப்போ இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். இப்போ என் போன்றவர்களுக்கு என்னன்னா, அந்த எம்ஜிஆருங்கிறத நம்ம சின்ன ஒரு 8-9 வயசுலேருந்து அவரை பார்த்து அவரால் ஈர்க்கப்பட்டு அப்படி, அதாவது இட்ஸ் இன்பான், அப்படி வர்ற பொழுது வந்து நம்மால் வந்து அதை சில விஷயங்களை ஏற்றுக்க முடியலை. அப்புறம் இந்த சாதிய தாக்கம் இதெல்லாம் வந்து அநாதிமுகால, அப்புறம் அடிமை, இந்த கட்சியை வந்து அடிமைப்படுத்துறது. நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை இல்லைன்னு நீங்கள் போய் அடுத்தவங்ககிட்ட எதுக்கு அடிமையாகிறீங்க? இப்போ அநாதிமுக ஒற்றுமையாக இருக்குதுன்னா வலிமையோடு நிற்கலாமே, இதுதான் எங்கள் கொள்கை முடிவுங்க என்று வந்து நம்ம நிற்கலாமே. அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு சாராரை ஒதுக்குவதற்காக மத்தியில் ஆளுகிறவர்கள்ட்ட நீங்கள் ஏன் போய் அடிமையாகிறீங்க? அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களை நீங்கள் அணைச்சிக்கிட்டீங்கன்னா மத்தியில் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் அடிமையாகணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து நீங்கள் உங்கள் ஒரு அந்த லஞ்சம் ஊழலில் அதிகமாக நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்கிற பொழுது தான் நீங்கள் வந்து மாநில அரசாங்கத்தை அதனுடைய அந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவர்களை கண்டு பயப்பட வேண்டியதாக இருக்குது. பட் இதில் துரதிருஷ்டமான இது என்னன்னா, எல்லாருமே இப்போ வந்து ஒரு அதில் பங்குதாரர்கள் ஆயிடுறாங்க. ஆளுகிறவர்கள் எதிர்க்க முன்ன ஆண்டவர்கள் ஆளுகிறவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் ஆயிடுறாங்க. அப்போ அது ஒன்றுக்கு ஒன்று வந்து எல்லாம் ஒன்றா புழங்கிக்கிறாங்க. அப்போ அது வந்து இவங்களுக்கு சௌகரியமாக போயிடுது. பட் இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் பார்க்குற பொழுது இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி என்ன திராவிடம்னாலே ஊழல் அந்த ஒரு முத்திரையை வந்து கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாமே தவிர்க்கப்படணும்னா அதிமுக தமிழ்நாட்டின் தேவை, அப்போ தொண்டர்களால் தலைமை அதிமுகவின் தேவை. அந்த தலைமை நேர்மையானதாக வலுவானதாக கொள்கை சார்ந்ததாக இருக்கணுங்கிறதான் தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்கிறது. அதிமுக ஆட்சியில் இருந்தபோதே எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் கிடையே கருத்து வேறுபாடு இருந்ததா? இருந்தது. ஆனால் இருந்தாலும் கரன்சி ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தது. கரன்சி வந்து ரெண்டு பேரையும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தது. எல்லா கருத்து வேறுபாடுகளையும் தாண்டி கரன்சி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தது. அப்போ அது இல்லை அப்படிங்கிற போது அந்த பசை இல்லை. அப்போ பசை இல்லைங்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த விரிசல்கள் உண்டாகுது. அப்போ அது அதிக பலன் எந்த பக்கமோ, நிறைய பசையுள்ள இடம் எங்கேயோ, அந்த பக்கம் அந்த தலைவர்கள். பட் அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அந்த ஒன்றுபட்ட அதிமுக தேவை அப்படிங்கிறதுல உறுதியாக நிற்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மேலே உங்களுக்கு என்ன கோபம்? எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. எனக்கு நிறைய நண்பர்கள், நிறைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியில் தான் வந்திருக்கிறாங்க. எனக்கு நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க நினைக்கல, அதிமுகவை பாதுகாக்க நினைக்கிறேன். அடுத்தவர்கள் அதிமுகவை அழித்து விடக்கூடாது, அபகரித்து விடக்கூடாது. எம்ஜிஆர் லெகசி என்பது வந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். எம்ஜிஆர் கொள்கைகள், எம்ஜிஆர் சித்தாந்தங்கள், ஜெயலலிதா அம்மாவினுடைய கொள்கைகள் சித்தாந்தங்கள், அதிமுக கட்சி பாதுகாக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் இன்னொரு அரை நூற்றாண்டுகளுக்காவது இந்த இயக்கம் வலிமையோடு ஆளுகிற இயக்கமாக இருக்கணும். அப்போ இந்த இயக்கம் தன்னுடைய அந்த அடையாளத்தை இழந்துவிடக்கூடாது என்பது தான் என்னுடைய இது. அதனால் நமக்கு இதில் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான வெறுப்புகளும் இல்லை. அதிமுக பாதுகாக்கணுங்கிற, நீங்கள் எதிரணியில் விளையாடுற பொழுது எதிரணி உங்களை பிடிக்கலைங்கிறதல்ல, நம்ம அணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், அப்போ நம்மளை வலிமைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்த போது நீங்கள் அதை எதிர்த்தீங்களா? நான் நிச்சயமாக எதிர்த்தேன். நான் அதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி நம்ம வைக்கக்கூடாது என்பதில், அதாவது அப்படி வைக்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் வந்து இருக்குது, அந்த இந்துத்துவ கொள்கைகளை வந்து வச்சுருக்கிறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற பொழுதே சாதியத்துக்கும் மதவாதத்திற்கும் எதிரான ஒரு கட்சி. நான் சட்டமன்ற உறுப்பினராக, நீங்கள்லாம் கூட இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு மிக நெருக்கமாக இருந்தீங்க. அந்த காலகட்டங்களில் நிறைய விழாக்களை எல்லாம் வந்து புரட்சித் தலைவருக்காக நீங்கள் நடத்தியிருக்கீங்க. உங்கள் நிகழ்ச்சிகள் அவர் பங்கேற்றிருக்கிறார். அப்போ ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வந்து ஜனசங்கத்தினுடைய தலைவராக, அதாவது இன்றைய பாரதிய ஜனதா கட்சி, அவரை சந்திக்க மறுத்துறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ உங்களைப் போல் அந்த திரைத்துறையில் இருக்கிற மற்ற சில நண்பர்கள் மூலமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்துல ஏன் அவரை சந்திக்க மறுக்கிறீங்கன்னு ஒருவர் கேட்கிற பொழுது புரட்சித் தலைவர் சொன்னது, நான் அவரை சந்தித்தால் மதவாதத்தை ஊக்குவிக்கிறேன் என்று மக்கள் நினைப்பாங்க, அது அதனால் நான் வந்து அவரை சந்திப்பதை விரும்பவில்லை, மற்றபடி அவரை என்னை தப்பாக நினச்சிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் என்று தான் வந்து அவர் செய்தி சொல்லி அனுப்பிச்சார். அப்போ அந்த கொள்கைகள் வந்து என் போன்றவர்களது மன, அந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம நேராக பார்க்குறோம். அப்போ பார்க்குற பொழுது இதுதான் அதிமுக, இதைத்தான் எம்ஜிஆர் நினைத்தார் அப்படிங்க.
அப்புறம் அதே இது பின்னாலில் பார்த்தீங்கன்னா மோடியா லேடியா அப்படிங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அது வந்து பார்த்தீங்கன்னா மனிதநேயத்தோடு, இது வந்து ஒரு ஆளுமையோடு. அப்போ வரும்போது நம்ம ரெண்டையும் பொருத்தி பார்க்குற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ அதிமுக வலிமையாக இருக்கணும்னா இந்த இரண்டு தலைவர்கள் வழியில் திராவிட கொள்கையில். இங்கே சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசியிருப்பார், இது ஒரு திராவிட இயக்கம், திமுகவினுடைய குடும்ப ஆட்சிக்கும் ஊழல் ஆட்சிக்கும் சட்டம் ஒழுங்கு ஒரு மாற்றாக இதுவும் ஒரு திராவிட இயக்கம்தான் என்று தான் அவர் சொல்லியிருக்காரே ஒழிய ஒரு தேசிய நீரோடைகள் அந்த மாதிரிலாம் அவர் வந்து நினைக்கல, அதிமுக பயணிக்க வேண்டும் என்று. அப்போ அதிமுக என்பது எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் பயணிக்க வேண்டும் என்பது தான் என் போன்றவர்கள் ஆசை. அப்போ நம்முடைய அந்த இயக்கத்தை, வாக்கு வங்கியை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த இயக்கம் பாதுகாக்கப்படணும். அப்போ யாரால் நமக்கு ஆபத்து வருகிறதோ, அப்போ அந்த ஆபத்து வருகிற பொழுது எப்படி அந்த பறந்துக்கிட்டு இருந்து அந்த குஞ்சை கோழி காப்பாற்றுதோ, அப்போ அதுபோல் நம்ம வந்து இந்த இயக்கத்தை, தொண்டர்களை, வாக்கு வங்கியை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வு தானே ஒழிய மற்றபடி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. சென்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி கண்டதுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சது ஒரு காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த சாதிய தாக்கம் இந்த 10.5 என்று கடைசி நேரத்தில் அறிவித்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி. இந்த இரண்டு விஷயங்கள் தான் ஆட்சியை பறிகொடுத்ததுக்கு உண்டான அப்புறம் கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாதது, இதுதான் ஒரு காரணம். அடுத்து இல்லைன்னா ஆட்சிக்கு வந்திருக்கலாம். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2019 பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வியை, அதிமுக வரலாற்றில் இல்லாத தோல்வியை, ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் 500,000 வாக்குகள், ஆனால் நேவரேஜாக பார்த்தீங்கன்னா 2 கோடி வாக்குகள் வித்தியாசம் மட்டுமே 40 தொகுதியிலையும், ஒரு தொகுதிக்கு ஆவரேஜாக 500,000 வாக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி வாக்கு வித்தியாசம் மட்டுமே. அவ்வளவு ஒரு பெரிய தோல்வியை கண்டதற்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கூட்டணி தான். அப்போ அதை வந்து மக்கள் ஏற்றுக்கலை, விரும்பலை. ஆனால் இருந்தாலும் கூட நான் சட்டமன்றம் என்று வருகிற பொழுது அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று தான் நினைச்சாங்க. அப்படி நினைத்தாலும் கூட அந்த வாய்ப்பை பெறுகிற வகையில் வந்து அந்த கூட்டணிகளோ கொள்கைகளோ அமைக்கப்படலை. உங்களுக்கு இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருடன் கருத்து வேறுபாடு, பன்னீர்செல்வத்தோடையா இல்லை எடப்பாடி பழனிசாமியோடைய? இல்லை, இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச்செயலர் என்று தன்னை அறிவித்து கொண்டது. அடுத்து 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழிய வேண்டும், 5 ஆண்டு காலம் தலைமைக் கழக உறுப்பினர்களாக இருக்கணும், தலைமைக் கழக பொறுப்பாளர்களாக. இது வந்து எம்ஜிஆர் கொள்கைகளுக்கு எதிரானது, ஜெயலலிதா அம்மா அவர்களின் கொள்கைகளுக்கு எதிரானது, அதிமுக விதிகளுக்கு முரணானது, சுயநலத்தோடு அதிமுகவை அபகரிக்கிற ஒரு முயற்சி. அது தன்னுடைய பணபலத்தால், சாதிய பலத்தால், மற்ற சாதிகளுக்கு பங்கு கொடுத்து அரவணைக்கிற தனத்தால் அபகரிக்க நினைக்கிறார். அப்போ அது தடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கொள்கை இதுதான். மற்றபடி எடப்பாடி பழனிசாமி என்னுடைய நண்பராகத்தான் இருந்தார், கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகள் தானே ஒழிய. அப்போ அது தடுக்கப்பட வேண்டும். அவரும் இணங்கி வந்தால் இந்த இயக்கத்தை நம்ம ஒன்றிணைக்கலாம். எல்லோருமே ஒன்றுபட்ட அதிராவிட முன்னேற்ற கழகம் காலத்தின் தேவை, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை அதிமுகவினுடைய தேவை. என்னுடைய மீது இவர்கள் எடுத்த நடவடிக்கையை தொண்டர்கள் ஏற்றுக்கலை. ரெண்டாவது, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைந்ததே சுதந்திரமாக அந்த கருத்துக்களை நம்ம வெளியில் கொண்டு போய் இந்த 4 ஆண்டு காலத்தில் சேர்த்து முடிந்தது. இப்போ 2017 நான் என்ன சொல்லணும், தொண்டர்களால் தான் தலைமை. இதைத்தான் அதுக்கு தானே எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்திருக்கிறார். சார், ஒரு தலைவருக்கு உண்டான தகுதியே நீங்கள் எதிர்காலத்தை கணிப்பவராக இருக்கணும், எதிர்காலத்துக்கு சிந்தித்து இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறவராக இருக்கணும். அப்போ நீங்கள் குறுகிய மனப்பான்மையோடு நீங்கள் 4 வருஷத்தில் 4 முறை வந்து நீங்கள் விதிகளை திருத்திக்கிட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு சௌகரியப்படுற மாதிரியெல்லாம் நீங்கள் மாற்றி போய்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் காலுக்கு செருப்பே ஒழிய செருப்புக்கு கால் அல்ல. இப்போ இவர் வந்து பழனிசாமி என்கிற செருப்புக்கு அதிமுக என்கிற காலை பொறுத்த நினைக்கிறார், அது அல்ல. அதிமுக என்கிற காலுக்கு தகுதியான ஒரு தலைவனை, அந்த தொண்டர்களுக்கு உழைக்கிற செருப்பாக உழைக்கிற ஒரு தலைவனை நம்ம வந்து கொடுக்கணும். செருப்புங்கிறது நான் தரம் தாழ்த்தி சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல, அது யாரையும் நான் சிறுமைப்படுத்துவதற்காக நான் அதை சொல்லலை. அதை இப்போ சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் பிரிந்து செல்லாமல் இருந்திருந்தால்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் கொஞ்சம் வலிமையான வாக்குகளை பெற்றிருக்க கூடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, நாங்கள் வந்து எம்ஜிஆர் வழியில் வந்தவங்க. நீங்கள் நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு அந்த கலந்து கொண்ட பொதுக்குழுவில் எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கப்படுறார். அப்போ வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது அவர் கவர்னர்டெல்லாம் பெரிய போய் புகாரெல்லாம் கொடுக்குறாரு, பெரிய பிரச்சனை. ஆனால் ரெண்டு நாள் நடக்குது, தொண்டர்கள் ஆக்கிரோஷமாக பேசுகிறாங்க. இறுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறாரு. சத்யா ஸ்டுடியோவில் நடந்தது, அந்த பொதுக்குழுவில் நான் கலந்துக்கிட்டேன். அவர் இறுதியில் பேசுகிற பொழுது என்ன சொன்னார்னா, இப்பொழுது கூட நான் சத்யா ஸ்டுடியோ வாசல் கேட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்கள் நம்மோடு வந்து இங்கே இணைந்து விட மாட்டாரா என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு அவர் மீது கோபம் இல்லை, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வாங்க நம்ம பேசிக்கலாம். ஏன்னா இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக அவரும் உழைத்திருக்கிறார். ஒரு தொண்டனை, இதே வார்த்தையை தான் சொன்னார், ஒரு தொண்டனை கூட நான் இழக்க விரும்பவில்லை. இதுதாங்க எம்ஜிஆர் சொன்னது. அப்போ அது சசிகலாவாக இருக்கலாம், தினகரனாக இருக்கலாம், எக்ஸ் ஒய் ஜட் ஏபிசி குப்பை ஜுப்பை யாராக வேணாலும் இருக்கலாம், கட்சிக்காரன் கட்சிக்காரன். நீங்கள் அவங்கள நீக்கிறது, விளக்கிறது, ஒதுக்கி விடுறது, நீ வேண்டாம் போன்னு சொல்கிறது உங்களுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து வழிப்போக்கர்கள், இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்கள் அல்ல. அப்போ வழிப்போக்கர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உரிமை கிடையாது. இப்போ எம்ஜிஆரே என்ன சொல்கிறார், என் போன்றவர்கள், அதாவது ஜனவரி 1987 உறுப்பினர்களாக இருக்கிறவர்களில் 80% பேர் ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் அதிமுக தலைமை. இது எம்ஜிஆர் உயிரில் வந்து எழுதியிருக்கார். அப்போ இவங்கெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களே கிடையாது. இன்றைக்கு அவங்க அதிகார பதவியில் இருக்கிறதுனால சொல்லிக்கலாம், ஆனால் என் போன்றவர்களுக்கு அந்த உரிமைகள் வந்து உண்மைகள் வந்து தெரியும். அப்போ அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படணும். ஒன்றுபட்ட அதிமுக தான், தனி மனிதன் யாருமே. நீங்கள் ரொம்ப இன்னும் ஃப்ராங்காக நம்ம சொன்னோம்னா, எம்ஜிஆர் மட்டும்தான் தனித்து கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்றார். ஜெயலலிதா அம்மாவே ஜாஜே என்று பிரிகிற பொழுது ஆட்சி அமைக்க முடியலைங்களே. 22% வாக்குகளும் 27 சீட்டும் தானே வந்து கிடைச்சிது. எப்போ அவங்க வந்து ஒரு தன்னிகரற்ற தலைவராக உருவாகிறாங்க, ஜாஜே அணிகள் இணைந்து, அப்போ அந்த ஒன்றுபட்ட அதிமுக தானே உருவாக்கி கொடுக்குது. அந்த போட்டி அதிமுக என்று ஒன்று பிற்காலத்தில் வருகிற பொழுது என்னை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் வந்து ஒரு அவர்களோடு எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்தில் பயணித்தவங்க, திருநாவுக்கரசோடு நீங்கள் போய் பேசுங்க, கண்ணப்பனோட பேசுங்க, முதுசாமியோட பேசுங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அனுசரிச்சுக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம், கூட்டு வாங்க, என் சார்பாக நீங்கள் சென்று பேசுங்க. நான் தனியாக அதை மட்டும் என்கிட்ட மட்டும் சொன்னாங்க, நான் அவர்களோடு பேசி கொண்டு வந்து அதிமுகவில் அவர்களையும் இணைத்தேன் நினச்சேன். அப்போ அதே வழியில் தான் இன்றைக்கும் நம்ம பயணிக்க வேணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் அதிமுக நினைக்கிறார். அப்போ அதிமுக உங்களை ஏற்றுக்கொள்ளாது, அதாவது எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளாது. அது அவர்களுக்கு அந்த அனுபவ குறைச்சல். அப்புறம் சில நேரத்தில் வந்து சுயநலம் அதிகமாக வர்ற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சில விஷயங்கள் கண்ணை மறைக்கும். பட் அது காலம் அவர்களுக்கு அதை உணர்த்தி. சசிகலா, தினகரன் இவங்களோட உங்களுக்கு நல்ல நட்புண்டா? சசிகலா அவனை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது, பேசுனது இல்லை, பார்த்ததும் கிடையாது. அதிமுக தொடர்ந்து வெற்றி நடை போடணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும். சசிகலா, தினகரன்லாம் கூட சேரணும், எல்லாம் யாராக இருந்தாலும். நீங்க இப்பவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கீங்களா? அது எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டவங்க மட்டும்தான் அதிமுகன்னு இல்லை. கலைஞர் மு கருணாநிதி சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? சட்டமன்றத்தில் அவர் இருந்த காலத்தில் நானும் சட்டமன்ற உறுப்பினராக